இன்றைய புனிதர் புனித பத்தாம் பத்திநாதர். இவர் 258வது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவர். இவரது திருமுழுக்கு பெயர் ஜோசப் மெல்கியோர். இவர் குருப்பட்டம் பெற்றபின் பங்கு குருவாகவும் ஆயராகவும் திருத்தந்தையராகவும் இருந்தார். இவர் திருச்சபைக்கு சிறந்த சேவைகள் பல செய்திருக்கிறார். தப்பறை கொள்கைகளை எதிர்த்தவர். கோவில் பாடல்களை சீர்திருத்தியவர். மறைக்கல்வியின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு பங்கிலும் கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகிறேன் என தனது மரண சாசனத்தில் இவர் எழுதி வைத்திருந்தார். இவருடைய எளிமை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்ட பிறகு கடவுளுக்கு உகந்தவை மனிதனுக்கு உகந்தவை என தனது முதல் சுற்றுமடலை எழுதினார். மனிதனுக்கு உகந்ததை செய்வது எளிது, ஆனால் கடவுளுக்கு உகந்ததை செய்ய முழு ஆற்றலையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியவர். இந்த புனிதருடைய நினைவு நாளிலே நாமும் கடவுளுடைய ஆற்றலை பெற்று அவருடைய ஆற்றலை வைத்து இந்த உலகத்தில் புதிய படைப்பாக மாற நாம் ஒவ்வொருவரும் வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.